எல்லாருக்கும் வணக்கங்க. ஆட்டு தலைக்கறி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல தலைக்கறியை நல்லா ஒரு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், ரொம்பலாம் விட வேண்டாம். ஒரு அஞ்சாறு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பட்டை, மூணு கிராம்பு, ஒரு அரை ஸ்பூனு சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் முழு தனியா, ஒரு அன்னாச்சி பூ. இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 20-25 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தலைக்கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு கால் ஸ்பூன் சோம்பு பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு வேக வச்ச தலைக்கறியை நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கடைசியாக பெப்பர் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டால் போதும், ரெடி ஆகிடும் தலைக்கறி. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை, நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் தலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத SMS குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி,